விஜய் டிவியில பிக் பாஸ் சீசன் 5 தொடங்கி பிரம்மாண்டமா 4 வாரங்களை எட்டி பிடிக்க இருக்கு. கடந்த ரெண்டு நாளாவே கேம ரொம்பவே விறுவிறுப்போட பிக் பாஸ் வீட்டில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி குசு குசுன்னு நாசுக்காக பேசுகிறவங்க தான் பவானி ரெட்டி. இவங்க வந்த முதல் வாரத்துல எல்லாம் அமைதியாக இருந்து நாமினேஷனில் இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு வாரமாக தான் இவங்களோட சுயரூபமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. இவங்க கூட கூட்டணி வச்சிருக்க ஸ்ருதிக்கு காயின் டாஸ்கில் உதவி பண்ணி தாமரை அக்காவோட காயினையும் எடுத்து கெட்ட பெயரையும் சம்பாதிச்சிட்டாங்க பவானி. ஏன்னா இது ஒரு கேமுன்னாலும் ஒரு இடம் பொருள் ஏவல்னு ஒரு வரமுறை இருக்கு இல்லையா? இப்படி பவானி பிக்பாஸ் வீட்டில் ஒரு பாய்சனாகவே மாறி மற்றவங்களோட வெறுப்பையும் மக்களோட வெறுப்பையும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பவானி ரெட்டி விஜய் டிவியோட ரெட்டைவாள் குருவி மற்றும் சின்ன தம்பி மூலமாக பிரபலமானவங்க. இவங்க பிரதீப்ன்றவரை காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் பிரதீப் திடீர்னு தற்கொலை பண்ணிக்க மன இறுக்கத்தில் இருந்த பவானி ஆனந்தராயன்றவர் கூட லிவிங் டுகெதரில் இருந்தாங்க. இந்த ஆனந்தராயன்றவர் நடிகர் சிம்புவுக்கு ரொம்பவே வேண்டியவராக இருந்துட்டுருக்காரு. படத்தில் நடிக்க வாய்ப்பு கேட்டிருக்காரு. அதனால் சிம்பு தன்னோட திரையுலக செல்வாக்கை பயன்படுத்தி பிக் பாஸில் பவானிக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்காருன்ற தகவல் இணையதளத்தில் வைரலாகி வருது. இந்த தகவலை வந்து நான் ஏகப்பட்ட வெப்சைட்டில் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாஸ்லேயும் சிம்பு தான் பவானிக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்ததா தகவல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலை.